சிஆர் சுப்பிரமணியன் அப்படின்ற பிரபலமான இசையமைப்பாளர், தமிழ் சினிமா வரலாற்றில் மிக உயரங்களை தொட்டு ரொம்ப குறைந்த வயதில் இறந்து போனவர் வந்து சிஆர் சுப்பிரமணியன். சிஆர் சுப்பிரமணியன் கிட்ட விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்டசாலா இந்த மூணு பேரும் உதவியாளராக இருக்காங்க. சிஆர் சுப்பிரமணியன் அகால வயத்தில் இறந்தனோடனே 1952 கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பணம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறார். 1952 தொடங்கிய விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்கிற மெல்லிசை மன்னருடைய பயணம் 1965 ஆயிரத்தில் ஒருவன் படம் வரைக்கும் சேர்ந்து இசையமைச்சு ஒரு படம் கூட சோழ போகாமல் அத்தனை படங்களும் வெற்றிகரமான படமாக இசையமைத்த அத்தனை பாடல்களும் இன்னைக்கும் தலைமுறைகள் கேட்கிற பாடல்களை வந்து இசையமைத்த வெற்றியாளர்களாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருக்காங்க. சங்கீத இசையாக இருந்த திரை இசைய மெல்லிசை அப்படின்ற புது வடிவத்துல எல்லாருக்கும் போய் இனிமையாக சேர்க்கிற ஒரு வேலையை செய்தவர்கள் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான்.